எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்க செல்வி, மனநல ஆலோசகர். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது குடிநோயில் மூன்று நிலைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மூன்று நிலைகளில் இரண்டாவது நிலை அதாவது இடைக்கால நிலையோட அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு குடிநோயாளியாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஏன் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நபராக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். குடிநிலைகளோட ஆரம்ப நிலை அறிகுறிகளை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இதை புரிஞ்சிக்க முடியும். இடைக்கால அறிகுறிகளில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, மதுவின் அளவை கட்டுப்படுத்த முடியாமை. அதாவது இவங்க கண்ட்ரோல் இவங்க கையில் இருக்காது. கொஞ்சமாக குடிச்சிட்டு விட்டுறலாம்னு நினச்சாங்கன்னா அது நடக்காத விஷயமா இருக்கும், ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடைக்காலத்தில் வந்து ஒரு குடிநோயாளி, நான் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் ஆஃபீஸ் முடிஞ்சவுடனே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளே போனார் அப்படின்னா, அவரால் அவர் நினச்ச அந்த டைமுக்கு குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவரால் அந்த குடிக்கிற அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நான் போயிடுவேன்னு நினச்சிட்டு உள்ளே போவார். ஆனால் அவரால் அந்த ஒரு கிளாஸோடி அந்த குடியை நிறுத்திட்டு அவரால் வர முடியாது. சில நேரங்களில் கடை க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கூட இருந்து குடிப்பாங்க. ஸோ இது இடைக்காலத்தில் வரக்கூடிய முதல் அறிகுறி. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குடிநோயாளிகளுக்கு ஒரு எண்ணம் வரும். அது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு கூட போகிறதுனால தான் என்னால் என்ன பண்ண முடியல, நான் நினச்ச உடனே எழும்பி வர முடியலை. ஸோ நான் வந்து தனியாக போயிருந்தேன்னா என்னால் ஒருவேளை டக்குன்னு நான் நினச்ச உடனே வர முடியுமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கடையிலேருந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக வர முடியலை. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து ஆட்கள் வராங்க, நம்ம திரும்ப திரும்ப குடிச்சிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு கடைகளை கூட மாற்றுவாங்க, ஒயின் ஷாப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் என்னதான் இவங்க கடையை மாற்றிக்கிட்டாலும் நண்பர்களை மாற்றிக்கிட்டாலும் அந்த குடிக்கிற அளவை இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இதுதான் இந்த நோயோட இடைக்கால அறிகுறிகளில் மிக முக்கியமான அறிகுறி. இது நாட்கள் போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த குடிநோயாளி அவருடைய குழந்தையோட பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கோ கூட குடிச்சிட்டு போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திடும். அதாவது இவரால் குடிக்காமல் இருக்க முடியாது, குடியோட அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஒரு அறிகுறி தான் குடிப்பழக்கம் உள்ள ஒரு நபருக்கும் குடிநோயாளிக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது குடிப்பழக்கம் உள்ள நபர் குடிக்கிற அளவை என்ன பண்ணுவார்னா கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. ஆனால் குடிநோயாளிகளால் அவங்க மது அருந்துற அளவை என்ன பண்ண முடியாதுன்னா கம்மி பண்ண முடியாது. ஒரு அளவாக வச்சு லிமிட்டாக இருக்க அவங்களால முடியாது. அடுத்தது இந்த இடைக்காலத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, குடியை நியாயப்படுத்துதல். அதாவது தன்னை குற்ற உணர்வுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன் மீது தவறு இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காகவும் இவங்க குடிக்கிறதுக்கு பல காரணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல தொடங்குவாங்க. டெய்லியுமே காரணங்கள் மாறுமே தவிர இவங்க குடிக்கிறது ஒரு நாளும் மாறாது. டெய்லி ரொட்டீனில் டெய்லி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் வருமே தவிர அந்த குடிக்கிற அந்த குடிநிலை மட்டும் இவங்களுக்கு மாறாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் கரெக்டாக இவங்களுக்கு என்னாயிரும் கிடச்சிரும். அது சின்ன காரணமாகவும் இருக்கலாம், இல்லை பெரிய காரணமாகவும் இருக்கலாம். இதனால இவங்க குடிச்சிட்டு இருக்கிறது தொடர்ந்துட்டே தான் இருக்கும், ஒரு நாளும் ஸ்டாப் ஆகாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தான் பிடிக்கலனாலும் காரணங்கள் சொல்கிறாங்களேன்னு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இடைக்காலத்தில் இந்த மாதிரி அதிகமான காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. தினமும் குடிச்சிட்டு வரதுனால தினமும் ஏதாவது காரணங்கள் என்னென்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களும் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இந்த இடைக்காலத்தில் அதிகமான கேள்விகள் கேட்க தொடங்குறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான காரணங்களை டெய்லி என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, டாம்பீகமான நடத்தை. அதாவது இவங்களுக்கு பொருளாதார நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், வேலை செய்கிற திறனும் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதாவது இவங்களோட குடியினால் உடல் அளவுலையும் வீக்காக இருப்பாங்க, இவங்களுக்கு பொருளாதார நிலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் கூட இவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸில் வேலையே போகிற ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயுமே இவங்க வந்து, நான் இல்லைன்னா ஆஃபீஸில் எதுவுமே நடக்காது, எல்லாருமே என்கிட்ட கேட்டு தான் எல்லா வேலையும் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க, நான் போகலைன்னா இன்னைக்கு அங்கே வேலையே ஓடாது, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சமூக உறவுகள்கிட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்குவாங்க. வீட்டில் அடுத்த வேலை அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது, வட்டிக்கு கடன் வாங்கியாவது போய் ஆட்டோவில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா குடிச்சிட்டு வருவாங்க.
ஸோ இதெல்லாம் தான் டாம்பிகமான நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு குடிக்காம இருந்து காட்டுறது. அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், குடும்ப உறவுகளில் உறவு முறிவுகள் ஏற்பட்டிருக்கும், மனைவி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்க என்னது வேண்டான்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசியிருந்திருப்பாங்க, சமுதாயத்தில் மரியாதை கிடைச்சிருக்காது, மேலும் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களை சேர்ந்து தாக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னாலையும் குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 30 நாளோ 40 நாளோ 2 மாசமோ 3 மாசமோ என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்காம இருப்பாங்க. ஸோ இந்த குடிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க முழு விருப்பத்தோடு குடிக்காம இருக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்களுக்கு என்னாலையும் குடிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்காம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைம்ல தான் குடிநோயாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரதம் இருக்கிறது, கோயில்களுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி அவங்களால குடிக்காம இருக்க முடியுங்கிறத மற்றவங்களுக்கு காட்டிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, திரும்ப குடிக்க தொடங்கிடுவாங்க. ஆனால் திரும்ப குடிக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் விட்டதுக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, குடிச்சிருவாங்க. அவங்களால கொஞ்சமாக ஆல்கஹால் எடுக்க முடியாது. இதுதான் ஒரு குடிநோயாளிக்கும் ஒரு குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் குடிக்க தொடங்கும் போது இன்னும் அளவு அதிகமாகும், டெய்லி குடிச்சிட்டே தான் இருப்பாங்க, அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, கஷ்டம். அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, மது அருந்தும் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. சின்ன சின்ன மாற்றங்களை குடிக்கிற விஷயங்களில் கொண்டு வருவாங்க. அதாவது பிராந்தி எடுத்துகிட்டு இருந்தவங்க விஸ்கி வாங்குறது இல்லை பீர் வாங்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, என்னென்னா எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் தான் இருக்குது, நம்ம எதை எடுத்தாலுமே அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுவோம், எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். ஏன்னா ஆல்கஹால் இருக்கிற ஒரு பொருளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே திரும்ப திரும்ப அவங்களோட உடம்பு ஆல்கஹால் கேட்கும்ங்கிறது தெரியாமல் அந்த குடிக்கிற வகைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தால் நம்மளுக்கு உடம்புக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராது, நம்ம ஈஸியாக அதை விட்டுறலான்னு நினச்சி இந்த மாதிரிப்பட்ட முயற்சிகளை எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் குடிநோயோட இடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.